அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு சுவாரஸ்யமான பிள்ளைங்களா, சுவாரஸ்யமான ப்ராப்ளம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பார்க்க போகிறோம். பாருங்களேன், எ பிளாக் ஆஃப் மாஸ் எம் ஸ்லைட்ஸ் டவுன் தி பிளேன் இன்க்ளைன்டு ஓகே அட் அன் ஆங்கிள் 60 degrees வித் அன் ஆக்சலரேஷன் g/2 ஃபுல் ஸ்டாப். ஃபைன் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது என்ன அர்த்தம்னா, கிடைத்தளத்துடன் 60 degrees கோணத்தில் சாய்ந்துள்ள சாய்தளத்தின் மீது எம் நிறையுள்ள பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. சந்தோஷம், அப்பொருள் g/2 என்ற முடுக்கத்துடன் கீழ்நோக்கி சறுக்கி சென்றால் அப்பொருளின் இயக்க உராய்வு குணகத்தை காண்க. எப்படி இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்கிறோம், அனலைஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் பிள்ளைங்களா ஒரு இன்க்ளைன்டு பிளேன், இதில் தான் அந்த பொருளை வச்சுருக்கோம். ஓகே, அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வச்சிங்கன்னா g/2 அப்படின்னு அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் செயல்படுது நம்ம என்ன செய்யணும், எக்ஸாமின் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸஸ் என்னென்ன செயல்படும் கேட்டிங்கன்னா, ரெண்டு ஃபோர்ஸஸ் செயல்படும். ஒன்று, இந்த ஸ்லைடு மேலே பூமியுடைய கிராவிடேஷனல் புல், இட் இஸ் கிவன் பை m/g. இன்னொன்று, இது ஒரு ஒரு தட் இஸ் இன்க்ளைன்ட் பிளேனில் இருக்கு இல்லையா, அது தரக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ். இவங்க ரெண்டு பேர் தான் செயல்படுவாங்க, மற்ற எந்த ஃபோர்ஸும் கிடையாது, ரெண்டு ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம மற்ற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆங்கிள் 60 degrees, அப்போ இந்த ஃபோர்ஸை இப்படி ஒரு காம்போனண்ட்டாகவும் இப்படி ஒரு காம்போனண்ட்டாகவும், திஸ் இஸ் ஒர்க்கிங் காம்போனண்ட், திஸ் இஸ் ரியாக்டிவ் காம்போனண்ட். இதே ஒர்க்கிங் காம்போனன்ட் சொல்றேன், திஸ் மேக்ஸ் தி மாஸ் டு ஸ்லைட். சரிங்களா, அப்படி பிரிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் 60, இந்த ஆங்கிள் 90 - 60, ஸோ இது 60. எனவே இது mg-னா, இந்த ஃபோர்ஸ் mg cos 60, தென் அவங்களோட ரியாக்ஷன் நார்மல் ரியாக்ஷன் அகைன் mg cos 60, வெர்டிகலாக இருக்கு. இது ஏன் படிக்கிறோம், இந்த mg 60 தான் எது காரணம், ஃப்ரிக்ஷனுக்கு காரணம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு இந்த எந்தாங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. ஸோ தட் இஸ் μk × n நார்மல் ஃபோர்ஸ், அதோட μk மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய ஃபோர்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இதனுடைய தட் இஸ் ஒர்க்கிங் காம்போனன்ட் எவ்வளவா இருக்கும், இப்படி இருக்கும், திஸ் இஸ் ஆப்போசிட், ஸோ mg sin 60 இங்கே காமிச்சிருக்கேன், mg sin 60. அப்போ எல்லாம் போக, இப்போ ரெண்டு பேர் தான் சீனில் இருக்காங்க, யார், இந்த mg sin 60, இன்னொன்று இந்த mk n, மற்ற எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேர் தான், ஒன்று கீழே இழுக்குது, ஒன்று மேலே இழுக்குது, இவன் ஜெயிக்கிறான் அதனால இது கீழே வருது. அப்போ என்ன அர்த்தம், திஸ் ஃபெல்லோ மைனஸ் திஸ் ஃபெல்லோ இஸ் ஈக்குவல் டு m/a. இவன் யார், mg sin 60, இவன் யார், மைனஸ் mk n இஸ் ஈக்குவல் டு m/a, இங்கே ஏங்கிறது g/2. சிம்பிளாக இதை தாங்க எழுதியிருக்கேன், பாருங்கள், mg sin 60 மைனஸ் μkn இஸ் ஈக்குவல் டு mg/2. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ mg sin 60 √3/2 மைனஸ் μkn mg cos 60. ஸோ mg × cos 60 1/2 இஸ் ஈக்குவல் டு mg/2. ப்ராப்ளம் முடிஞ்சு வச்சு பாருங்கள், mg எல்லா பக்கம் mg டிவைட் பண்ணுங்கள், கேன்சல் ஆயிரும். ஹோல் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 கேன்சல் ஆயிரும். மிச்சம் யார் இருக்காங்க, √3 மைனஸ் μk இஸ் ஈக்குவல் டு 1. சிம்பிள், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ μk இஸ் ஈக்குவல் √3 - 1, அவ்வளோதான் பிள்ளைங்களா, அவ்வளோதான். நல்லா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், முதல்ல பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்குது, நான் அதனால தான் சொன்னேன், ரொம்ப சுவாரஸ்யமான ப்ராப்ளம். ஸோ எந்த சிச்சுவேஷனையும் நம்ம என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.